எந்த தினம் வந்தாலும் அது வந்து வணிகமயமாக்கப்படுவது. அப்ப அதுல வந்து கிஃப்ட் கொடுக்கறதையெல்லாம் நீங்க வந்து ஊக்குவிச்சீங்கன்னா தான் பொருட்கள் வந்து விற்பனையாகும். இந்த தினமோ இந்த தினத்துல வந்து எதை நம்ம மையமாக வைக்கிறோம், அல்லது உலக பெண்கள் தினத்துக்கான வரலாறு என்ன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பின்னுக்கு போய் இது வந்து மற்ற பல தினங்களை போல ஜஸ்ட் கொண்டாடப்படுகிற ஒரு தினம். அதனால அன்னைக்கு வணிகத்தை பெருக்கலாம் அப்படிங்கிற முறையில தான் முயற்சிகள் நடக்குது. மகளிர் தினத்திற்கு ஒரு மிகப்பெரிய வரலாறுங்கிறது இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு போராட்ட பாரம்பரியம் என்பது உலக அளவில் பெண்களுக்கு இருக்கு. அதனால இந்த தினம் கொண்டாடப்படுவதற்கான தினமாக மட்டும் பார்க்காமல் இந்த தினத்துக்கு பின்னால இருக்கக்கூடிய போராட்ட பாரம்பரியம், பெண்களுடைய போராட்ட பாரம்பரியத்தை நம்ம வந்து நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தினமாக இதை பார்க்கணுங்கிறது தான் கரெக்ட். 1922 சோவியத் யூனியன் முதன் முறையாக மார்ச் 8 அன்று விடுமுறையை அறிவித்து உலக பெண்கள் தினம் இனிமேல மார்ச் 8 அன்று அனுசரிக்கப்படும் அப்படிங்கிற முடிவை சோசியலிஸ்ட் அரசுங்கிறது எடுக்குது. 1975 ஐக்கிய நாடுகள் சபை மார்ச் 8 உலக மகளிர் தினம் அப்படிங்கிற முறையில அறிவிச்சாங்க. அதுல இருந்து எல்லா நாடுகள்லயுமே மார்ச் 8 அன்று இது கடைபிடிக்கப்படுகிறது. உணவுக்காக, அமைதிக்காக, வாக்குரிமைக்காக, பெண் சமத்துவம் வேண்டும் என்பதற்கான அடிப்படையான முழக்கங்களை வைத்து போராட்டங்களுடைய பிரதிபலிப்பாகத்தான் மார்ச் 8 வந்திருக்கு. அதனாலதான் இந்த தினத்தை கொண்டாடுகிற, ஒரே கலர் புடவை அணிந்து வெளியே போய் சாப்பிடுகிற அப்படிப்பட்ட தினமாக அல்லாமல் ஒரு நமக்கென்று ஒரு போராட்ட பாரம்பரியம் இருக்கு. இன்னைக்கும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, போராடினால்தான் முன்னேற முடியுங்கிற ஒரு நல்ல தீர்மானத்தை மனதில் ஏற்றுகிற ஒரு தினமாக இதை பார்க்கணும். அதாவது பொதுவா இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக சூழல்ல சந்தை அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு. அதனால வந்து எல்லாத்தையுமே சந்தைப்படுத்துவது, வணிகத்தை பெருக்குவது, அதுல வந்து லாபம் பார்க்க முடியுமா அப்படிங்கிற முயற்சி. அதனால நீங்க அன்னையர் தினம், தந்தையர் தினம், காதலர் தினம், பெண்கள் தினம், இப்படி எந்த தினம் வந்தாலும் அது வந்து வணிகமயமாக்கப்படுவது. அப்ப அதுல வந்து கிஃப்ட் கொடுக்கறதையெல்லாம் நீங்க வந்து ஊக்குவிச்சீங்கன்னா தான் பொருட்கள் வந்து விற்பனையாகும். அதே மாதிரி வந்து வாழ்த்து அட்டைகள், கிரீட்டிங் கார்டு கொடுப்பது அப்படிங்கிற சிஸ்டமும் டெவலப் ஆனாதான் இதை ஒட்டி அதனுடைய வணிகம் என்பது அதிகரிக்கும். அதனால இது வந்து இந்த தினமோ இந்த தினத்துல வந்து எதை நம்ம மையமாக வைக்கிறோம், அல்லது உலக பெண்கள் தினத்துக்கான வரலாறு என்ன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பின்னுக்கு போய் இது வந்து மற்ற பல தினங்களை போல ஜஸ்ட் கொண்டாடப்படுகிற ஒரு தினம், அதனால அன்னைக்கு வணிகத்தை பெருக்கலாம் அப்படிங்கிற முறையில தான் முயற்சிகள் நடக்குது. நீங்க தொலைக்காட்சியில எல்லாம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா அநேகமா எல்லா அலைவரிசைகள்லயும் ரொம்ப இது குறித்த சீரியஸான விவாதம் நடப்பதுங்கிறது ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். ஏன்னா அன்றைய தின நிகழ்ச்சிகளை ஸ்பான்சர் பண்ணுவதும் ஏதாவது ஒரு பெரிய லீடிங் கமர்ஷியல் கம்பெனியா தான் இருக்கும். அதனால ஒரு பெரிய லீடிங் கமர்ஷியல் கம்பெனி வந்து அந்த தினத்தினுடைய நிகழ்ச்சிகளை ஸ்பான்சர் பண்ணும் போது ரொம்ப உன்னதமான நோக்கத்தோட பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனால இந்த தினத்தை பற்றி தெரியாதவர்கள் பல துறைகள்ல ரொம்ப பிரமுகர்களா இருப்பாங்க. ஆனா இந்த தினத்தினுடைய முக்கியத்துவம் அல்லது பெண் சமத்துவம், பெண்ணுரிமை இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து அதிகம் தெரியாதவர்கள் அவங்களையெல்லாம் கூட நிகழ்ச்சிக்கு வரவழைத்து ஒரு கோலாகலமான விஷயமாக அதை மாற்றுவது அப்படிங்கிறது தான் நடந்துகிட்டு இருக்கு. இது உண்மையிலேயே சரியானதல்ல. மகளிர் தினத்திற்கு ஒரு மிகப்பெரிய வரலாறுங்கிறது இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு போராட்ட பாரம்பரியம் என்பது உலக அளவுல பெண்களுக்கு இருக்கு. அதனால இந்த தினம் கொண்டாடப்படுவதற்கான தினமாக மட்டும் பார்க்காமல் இந்த தினத்துக்கு பின்னால இருக்கக்கூடிய போராட்ட பாரம்பரியம், பெண்களுடைய போராட்ட பாரம்பரியத்தை நம்ம வந்து நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தினமாக இதை பார்க்கணுங்கிறது தான் கரெக்ட். 1910 கோப்பன்ஹேகன் நகரத்துல 2வது உலக சோசியலிச பெண்கள் மாநாடு அப்படிங்கிறது நடந்தது. இதுல வந்து பல 17 நாடுகள்ல இருந்து ஒரு 100 பிரதிநிதிகளுக்கு மேல பெண்கள் அந்த மாநாட்டுல கலந்துகிட்டாங்க. தொழிற்சங்கங்களை சேர்ந்தவர்கள், அதே மாதிரி உலக அளவுல பல சோசியலிஸ்ட் கட்சிகளை சேர்ந்தவர்கள் இவங்கெல்லாம் வந்தாங்க. அதுல குறிப்பாக அப்பதான் பின்லாந்து நாட்டுல நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முதன் முறையாக 3 பெண்கள் வந்து நாடாளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டிருந்தாங்க. அந்த பெண்கள் உட்பட இந்த 100 பிரதிநிதிகள்ல அடக்கம். அந்த மாநாட்டுல கிளாரா செட்கின், அலெக்சாண்ட்ரா கொலந்தாய் உள்ளிட்ட தலைவர்கள், பெண் கம்யூனிஸ்டுகள், சோசியலிஸ்டுகள், அவங்க வந்து ஒரு தீர்மானத்தை முன்மொழிஞ்சாங்க. அந்த தீர்மானம் வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு தினம் என்பது
அனுசரிக்கப்பட வேண்டும், கடைபிடிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம். அந்த தீர்மானம் வந்து ஏகமனதாக நிறைவேறியது. ஆனா ஒரு குறிப்பிட்ட நாள் தேதி என்பது அந்த தீர்மானத்துல குறிப்பிடப்படலை. ஆனால் அதுக்கு பிறகு நீங்க 1910 பிறகு பாத்தீங்கன்னா உலகத்துல பல நாடுகள்ல அவரவருக்கு சாத்தியமான வசதிப்பட்ட ஒரு நாள்ல உலக பெண்கள் தினம் அப்படிங்கிறது கடைபிடிக்கப்பட்டது. இந்த மார்ச் 8 அப்படிங்கிற தேதி எப்படி வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இந்த முதல் மாநாடு நடந்து ஒரு 7 ஆண்டுகள் கழித்து 1917 ரஷ்யாவில பெட்ரோகிராட் நகரத்துல இருக்கக்கூடிய பெண் தொழிலாளிகள் இந்த உலக பெண்கள் தினத்தை முன்னிட்டு அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஊர்வலத்தை எடுக்கிறாங்க. அதுல கலந்துகிட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா பெண் தொழிலாளிகள், அதே மாதிரி ராணுவ வீரர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், தொழிலாளி வர்க்க குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய பெண்கள், யுத்தத்தினுடைய பாதிப்புகளை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண்கள், பசி பட்டினி இந்த மாதிரியான வேலையின்மை இப்படிப்பட்ட சிக்கலுக்குள் ஆளாகி இருக்கக்கூடிய பெண்கள், இவங்க எல்லாருமே அந்த ஊர்வலத்துல சேர்ந்தாங்க. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பெண்களுடைய இந்த ஊர்வலம் புறப்பட்டு செல்லும் போது வழியில இருக்கக்கூடிய பல ஆலைகள்ல ஆண் தொழிலாளிகள் இருப்பவர்களை எல்லாம் இந்த ஊர்வலத்தில் செல்லக்கூடிய பெண்கள் நீங்களும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அதே மாதிரி அங்கங்க இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் ஆண்கள் அவங்களுமே வந்து இந்த ஊர்வலத்துல கலந்துகிட்டாங்க. அதனால தொடங்கியதை விட அது முடிகிற இடத்துல மிக அதிகமான ஆண்களுடைய பங்கேற்பும் சேர்ந்த ஒரு மிக பிரம்மாண்டமான ஊர்வலமாக இது நடந்தது. இந்த தேதி மார்ச் 8, அது இயல்பாக அந்த தேதிங்கிறது வந்தது. இந்த பேரணி என்பது பின்னால நடந்த அக்டோபர் புரட்சிக்கு இட்டு சென்ற மக்களுடைய கொதிநிலையை புரட்சியை நோக்கி செலுத்திய முக்கியமான சம்பவங்கள்ல இதுவும் ஒண்ணு. இது வந்து 1917 நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகும் மார்ச் 8 தான் உலக பெண்கள் தினம்ங்கிறது முடிவெடுக்கப்படலை. 1917 இந்த ஊர்வலம் நடந்தபோது பெண்கள் முன்வைத்த முழக்கங்கள் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து 17ன்னு சொன்னா முதல் உலக யுத்தம் நடந்து கொண்டிருந்த நேரம். அதனால வந்து யுத்தம் வேண்டாம், போர் வேண்டாம் அப்படிங்கிற குரல்கள் ஓங்கி ஒலித்தன. பீஸ் அண்ட் பிரெட் அப்படிங்கிறது தான் வந்து முன்னுக்கு வந்தது. ஒரு பக்கம் உலக சமாதானம், இன்னொரு பக்கம் உணவு. அப்புறம் பின்னால காலகட்டங்கள்ல வந்து பெண்களுக்கு வாக்குரிமை வேணும் அப்படிங்கிற அந்த கோஷமும் இணைந்தது. ஆனாங்க பெட்ரோகிராட்ல நடந்ததுல இந்த பீஸ் அண்ட் பிரெட் அப்படிங்கிறது தான் முக்கியத்துவம் பெற்ற கோஷங்களாக ஆச்சு. அதுக்கு பிறகு 1921 புரட்சிக்கு பிறகு மாஸ்கோவில் பெண் கம்யூனிஸ்டுகளுடைய ஒரு மாநாடு நடக்குது. பல நாடுகளில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த பெண் தலைவர்கள் அந்த மாநாட்டில் கலந்துகிட்டாங்க. அந்த மாநாடு ஒரு முடிவெடுக்கிறது, இந்த வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சி நடந்த மார்ச் 8 உலக அளவுல பெண்கள் தினத்துக்கான தேதியாக நம்ம ஏன் வந்து முடிவெடுக்க கூடாதுங்கிற முறையில அவங்க வந்து தீர்மானிக்கிறாங்க. அதுக்கு பிறகு 1922 சோவியத் யூனியன் முதன் முறையாக மார்ச் 8 அன்று விடுமுறையை அறிவித்து உலக பெண்கள் தினம் இனிமேல மார்ச் 8 அன்று அனுசரிக்கப்படும் அப்படிங்கிற முடிவை சோசியலிஸ்ட் அரசுங்கிறது எடுக்குது. இந்தியாவில முத முதல்ல இது கடைபிடிக்கப்பட்டது வந்து 1931 லாகூர்ல சமத்துவத்துக்கான ஆசிய பெண்கள் அமைப்பு அவங்க நடத்தின ஒரு மாநாட்டில் இந்த தினம்ங்கிறது இந்தியாவில் அனுசரிக்கப்பட்டது. அதனால நீங்க பாத்தீங்கன்னா 1910 பிறகுல இருந்தே உலக அளவுல சோசியலிஸ்டுகளும் கம்யூனிஸ்டுகளும் இந்த தினத்தை அனுசரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எப்ப வந்து உலக அளவுல மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த தினமாக இது மாறிச்சுன்னு பார்த்தா 1960களில் அமெரிக்கா அதே போல ஐரோப்பாவில் பல நாடுகள்ல இந்த ஃபெமினிஸ்ட் வேவ் பெண்ணிய அலை என்பது மிகப்பெரிய அளவுல வீச்சாக முன்னுக்கு வந்தது. அப்போ உலக அளவுல அனைவருடைய பார்வையையும் ஈர்த்த ஒரு தினமாக இது மாறியது. இதை ஒட்டி 1975 ஐக்கிய நாடுகள் சபை மார்ச் 8 உலக மகளிர் தினம் அப்படிங்கிற முறையில அறிவிச்சாங்க. அதுல இருந்து எல்லா நாடுகள்லையுமே மார்ச் 8 அன்று இது கடைபிடிக்கப்படுகிறது. அதனால நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உணவுக்காக, அமைதிக்காக, வாக்குரிமைக்காக, பெண் சமத்துவம் வேண்டும் என்பதற்கான அடிப்படையான முழக்கங்களை வைத்து போராட்டங்களுடைய பிரதிபலிப்பாகத்தான் மார்ச் 8ங்கிறது வந்திருக்கு. அதனாலதான் இந்த தினத்தை கொண்டாடுகிற, ஒரே கலர் புடவை அணிந்து வெளியே போய் சாப்பிடுகிற அப்படிப்பட்ட தினமாக அல்லாமல், ஒரு நமக்கென்று ஒரு போராட்ட பாரம்பரியம் இருக்கு, இன்னைக்கும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, போராடினால்தான் முன்னேற முடியுங்கிற ஒரு நல்ல தீர்மானத்தை மனதில் ஏற்றுகிற ஒரு தினமாக இதை பார்க்கணும். பெண்ணியம்னு சொல்லும் போது ஒரு சாரார் வந்து ஆணாதிக்கத்தை மட்டும் மையமாக வைக்கிறாங்க.
ஆண்களை எதிரிகளாக பார்க்கக்கூடிய இப்படிப்பட்ட பெண்ணியம் வந்து கணிசமாக இருக்கு. அதாவது குடும்பமே சிறை, திருமணமே நம்ம வந்து பண்ணிக்க கூடாது, ஆண்கள் அனைவரும் எதிரிகள், ஆண்களை முழுக்க வந்து நம்ம உலகத்தை விட்டு விரட்டிட்டா நல்லா இருக்கும், அல்லது பெண்களுக்காக தனி கட்சி வேணும், இப்படியான கோஷங்களோட இயக்கங்கள் இருக்கு. ஒரு சாரார் இருக்காங்க, ஒரு பகுதி இருக்கு. ஆனா பெண்களுக்கான பிரச்சனைகள் வந்து ஆணாதிக்கத்தால வருதானா? நிச்சயமாக வருது. ஆனா ஆணாதிக்கம் மட்டுமே பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணமாக இல்லை. நம்முடைய சமூக அமைப்புங்கிறது வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுக்குது. இப்ப உணவுக்காக அன்னைக்கு குரல் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா உணவு பஞ்சம் தலைவிருத்தாடிய காலம். இன்னைக்கும் வந்து உணவு பாதுகாப்புங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக முன்னுக்கு வருது. இப்ப விளைநிலங்கள் முழுக்க ரியல் எஸ்டேட்டுகளாக மற்ற விஷயங்களாக நடக்குது. ஆதிவாசிகள் வன நிலங்கள்ல பாரம்பரியமாக குடியிருப்பவர்களை அந்த இடத்தை விட்டு வெளியேற்றுகிற ஏற்பாடு, மத்திய மாநில அரசுகளுடைய எல்லா விதமான திட்டங்களுக்கும் கேள்வி இல்லாமல் நிலங்களை, விளைநிலங்களை கையகப்படுத்துகிற ஏற்பாடு, இது எல்லாமே வந்து உணவு பாதுகாப்பை கேள்விக்கு உள்ளாக்கும். அப்போ பொதுவாக குடும்பத்துல சம அந்தஸ்தில் இல்லாத பெண்கள் அவங்களுக்கு இந்த மாதிரி வருகிற ஒவ்வொரு பிரச்சனையுமே அவங்களுக்கு வந்து கூடுதல் பரிமாணங்கள்ல வந்து சிக்கலை உருவாக்கும். அதனால இந்த உணவு பாதுகாப்பு மாதிரியான விஷயங்கள் எதனால வருது? இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலாளித்துவ சமூக அமைப்பினால, உலகமயம், தனியார் மயம், தாராளமயம், இந்த மாதிரியான கொள்கைகள்னால வருது. அப்ப வந்து முதலாளித்துவம் அதே போல நிலப்பிரபுத்துவம், இந்த மாதிரியான அம்சங்கள், இந்த கொள்கைகள், இவற்றினுடைய விளைவுகள், இது எல்லாமே சேர்ந்துதான் பெண்களுக்கான பிரச்சனை. வெறும் பாலியல் ரீதியான பிரச்சனை மட்டுமா பெண்ணுக்கான பிரச்சனை? பட்டினிங்கிறது பிரச்சனை, பாதுகாப்புங்கிறது பிரச்சனை, வேலை வாய்ப்பு பெண்ணினுடைய விடுதலைக்கு முன் நிபந்தனை, பொருளாதார சுதந்திரம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியில 45 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு வேலையின்மை இந்த காலகட்டத்துல இருக்கு அப்படிங்கிற ஆய்வறிக்கைகள் வெளியில வருது. அப்ப இந்த கொள்கைகள், முதலாளித்துவ நிலப்பிரபுத்துவ அம்சங்கள், அதோடு சேர்த்து ஆணாதிக்கம், எல்லாமே வந்து பெண்களை பாதிக்கும் போது ஆணாதிக்கத்தை மட்டும் நம்ம வந்து மையப்படுத்த முடியாது. ஆகவே சோசியலிச பெண்ணியம் என்பது இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெண்ணியமாக மாற வேண்டும். முதலாளித்துவம், நிலப்பிரபுத்துவம், ஆணாதிக்கம், இந்த மூன்றிலிருந்தும் விடுதலை பெறுகிற ஒரு கொள்கை ஒரு நல்ல பெண்ணியம்னு நம்ம சொல்ல முடியும். அது பொதுவாக இந்த உழைக்கும் பெண்கள்ங்கிற வார்த்தையை கூட நாங்க கடந்த காலத்துல கொஞ்சம் கிண்டல் அடிச்சுதான் பேசுவோம். ஏன்னா எல்லா பெண்களும் இன்னைக்கு வந்து உழைக்கக்கூடியவங்களா தான் இருக்காங்க. ஒண்ணு வீட்டுல மட்டும் உழைக்கிறாங்க, அல்லது வீட்டுல வெளியில ரெண்டு இடத்துலயுமே உழைக்கிறாங்க. அதனால வந்து பொதுவா பெண் தொழிலாளிகள் அப்படிங்கிற வார்த்தை வந்து பெட்டரா இருக்கும்னு எனக்கு படுது. இப்ப வந்து பொருளாதார சுதந்திரம்ங்கிறது வந்து பெண்ணுக்கு அவசியம் தேவை, ஆணுக்கும் தேவை, பெண்ணுக்கும் தேவை. அதனால இன்னைக்கு நம்ம என்ன பேசினாலோ, கல்வின்னு பேசினாலோ, வேலை வாய்ப்புன்னு பேசினாலோ, ஆரோக்கியம்னு பேசினாலோ, எந்த பொதுவான விஷயத்தை எடுத்தாலும் அதுல பெண்ணுக்கு வந்து சமமான வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கறத நம்ம சேர்த்து சேர்த்து தான் பேச வேண்டியிருக்கு. அதனால இப்ப பெண் தொழிலாளிகளுக்கான பிரச்சனைன்னு பார்த்தா ஆண் தொழிலாளிகளுக்கு என்னவெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ, இப்ப வந்து வேலை வாய்ப்பு குறைவது, அல்லது படிப்புக்கேற்ற வேலை இல்லாமல் இருப்பது, ஐக்கிய நாடுகள் சபை சொல்லக்கூடிய அல்லது தொழிலாளர் நல நிறுவனம் சொல்லக்கூடிய டீசன்ட் ஜாப் அப்படிங்கறது இன்னைக்கு கிடைக்காமல் இருப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பெண்களும் பெண் தொழிலாளிகளும் சேர்ந்து சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள். அதே மாதிரி போக்குவரத்து முறையாக இல்லாமல் இருப்பது, சம்பளம், போனஸ், இந்த மாதிரியான விஷயங்கள், இது வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை. அதே போல இன்றைக்கு சங்கம் வைக்கிற உரிமை என்பது மறுக்கப்படுகிறது. போராட்டங்களும் வேலை நிறுத்தங்களும் கடுமையான அடக்குமுறையினால, ஒடுக்குமுறையினால நசுக்கப்படுகிறது. இப்ப கூட ஜாக்டோஜியோ போராட்டம் நடந்த போது பயங்கர போலீசினுடைய கெடுபிடி. நள்ளிரவுல ஒரு பெண், வேலூர்ல ஒரு பெண் ஆசிரியர் கைது செய்யப்பட்டார். கோயில்பட்டியில ஒரு பெண் ஆசிரியருடைய தலைமுடி பின்னல் போலீஸ்காரர்களால் பிடித்து இழுக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டத்துல ஒரு பெண் அரசு ஊழியருடைய கையே வந்து பிராக்சர் ஆயிடுச்சு போலீஸ் பிடிச்சு இழுத்ததுல. இந்த மாதிரியான விஷயங்கள் இதுல எல்லாமே வந்து அதையெல்லாம் ஃபேஸ் பண்ணித்தான் நிக்கிறாங்க. ஆகவே இந்த அடக்குமுறை, இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து பெண் தொழிலாளிகளுக்கும் ஆண்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய பிரச்சனை. இதை தவிர பெண்ணுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் வந்து ஒரு 2-3 வகைப்பட்டது. ஒண்ணு வந்து பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தல் அப்படிங்கிறது வந்து பெண்கள் மட்டுமே அநேகமாக சந்திக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கு. இன்னொன்னு, பெண் தொழிலாளி என்றால் இரட்டை சுமை அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். வீட்டு வேலைகளும் செய்து கொண்டு அவங்க வந்து வெளி வேலையில கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. அப்ப இரண்டு இடங்களிலும் கடுமையான வேலை என்பது அவர்களுடைய உடல் நலத்தை பாதிக்கலாம், அல்லது
வெளியில வேலை தளத்துல அவர்கள் செய்யக்கூடிய வேலையின் மீதான கவனம் பலவீனப்படுவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம். அதன் காரணமாக ப்ரொமோஷன் மாதிரியான விஷயங்கள், இப்ப ஆண்கள்னா எங்க போட்டாலும் போகலாங்கிற நிலைமை, பெண்களால் அப்படி போக முடியாத சூழல், குடும்ப சூழல் அவங்களை பிடிச்சு பிடிச்சு இழுக்குது. அதனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் பெண் தொழிலாளிகள் சந்திக்கக்கூடிய பிரத்யேக பிரச்சனைகளாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதே போல குழந்தை காப்பகம் இன்னைக்கு அநேகமாக பேசப்படாத ஒரு விஷயமாக மாறி போயிடுச்சு. இது எல்லாமே சேர்ந்து பெண் தொழிலாளிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கு. பொதுவாக வந்து இந்த 33% இடஒதுக்கீட்டை பற்றி குறைஞ்சபட்சம் இடதுசாரி கட்சிகள் அதை வலுவாக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அதில் கூட பல கேள்விகள் வருது. ஏன் அரசியல் கட்சிகள் வந்து வேட்பாளர்களை நிறுத்தும் போது 1/3 கொடுக்கக்கூடாதா, அல்லது ஒரே தொகுதியில் ஒரு பெண் வேட்பாளரையும் ஒரு ஆண் வேட்பாளரையும் நம்ம வந்து நியமிக்க கூடாதா, இப்படியானது வந்து தேர்தல் கமிஷன் உள்ளிட்ட அமைப்புகளால இது வந்து முன்வைக்கப்படுது. அது ரொம்ப ஈர்க்கக்கூடிய விஷயங்களாகவும் மாறி போயிடுது. ஏன்னா தேர்தல் சமயத்துல அநேகமாக ஒவ்வொரு கட்சியும் வந்து வேட்பாளர்கள்ல பெண்களை எவ்வளவு பேர் நிறுத்தினாங்கிற கேள்வி வருது. இது வந்து கேட்கப்பட வேண்டிய கேள்வியான நிச்சயமாக கேட்கப்பட வேண்டிய கேள்வி. ஆனா 1/3 இடஒதுக்கீடு பெண்களுக்கு வந்து உத்தரவாதப்படுத்தப்படணும்னு சொன்னா அரசியல் கட்சிகள் வந்து வேட்பாளர்கள்ல 1/3 கொடுத்தா மட்டும் போதாது. ஏன்னா ஒரு தொகுதியில ஒரு கட்சி பெண்ணை நிறுத்தும், இன்னொரு கட்சி ஆணை நிறுத்தும், அப்ப வந்து யார் வெல்லுவார்னு நமக்கு தெரியாது. அப்ப ஒட்டு மொத்தத்துல 540 தொகுதியில 180 தொகுதிக்கு பெண்கள் தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்கிற உத்தரவாதம் கிடையாது. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா தொகுதிகள்ல 1/3 பெண்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்படணும். பெண்களுக்கான தொகுதி அப்படிங்கிறத நிச்சயிச்சாதான் எந்த கட்சியும் போட்டியிடுகிற கட்சி பெண்ணைத்தான் வேட்பாளராக நிறுத்த முடியுங்கிற நிலைமை வரும். அப்ப வெற்றி பெறுவதும் எந்த கட்சியாக இருந்தாலும் பெண்ணாக இருக்கும். அதனால 1/3 பார்லிமெண்ட்ல சட்டசபையில பெண்கள் கண்டிப்பாக வருவார்கள் அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதம் இந்த மெத்தட் மூலமா தான் கிடைக்கும். ஆனா இன்னொரு பக்கம் என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, பெண்கள் அதிக எண்ணிக்கையில் வந்து விட்டாலே பெண்களுக்கான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு விடுமா, அல்லது பெண்ணுக்கு சாதகமான அரசியல் பொருளாதார சமூக சூழல் ஏற்பட்டு விடுமா அப்படிங்கிற கேள்விக்கு இல்லை அப்படிங்கிற பதில தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து பயாலஜி எவ்வளோ முக்கியமோ அதே அளவு வந்து ஐடியாலஜி முக்கியம், அல்லது அதை விட ஐடியாலஜிங்கிறது முக்கியம். அதனால எந்த கட்சியின் சார்பாக பெண்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள்ங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. இதனால பெண்கள் தேர்வு செய்யப்படக்கூடாதுங்கிறதுல அது ஒரு தனி பாயிண்ட். ஆனா ஒரு குறிப்பிட்ட கட்சி பெண்களுடைய வேலை வாய்ப்பை பாதிக்கக்கூடிய கொள்கை, அல்லது பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து கவலைப்படாத ஒரு கொள்கை, இப்படிப்பட்ட கொள்கைகளை வைத்திருக்கக்கூடிய கட்சியினுடைய பிரதிநிதியாக பெண் வந்தார் என்று சொன்னால் கட்சியினுடைய நிலைப்பாட்டில் நின்றுதான் அவங்க வந்து பேச முடியும், செயலாற்ற முடியும், அந்த கொள்கையை தான் பின்பற்ற முடியும். இப்ப வந்து பாரதிய ஜனதா கட்சி பெண்ணடிமைத்தனத்தை பல விதங்களிலும் தத்துவார்த்த ரீதியாக முன்வைக்கக்கூடிய ஒரு கட்சி. அவங்களுடைய சித்தாந்தத்துல பெண்ணடிமைத்தனம் என்பது ஒரு பகுதியாகவே இருக்கிறது. இப்ப அதுல வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர். அப்ப வந்து பொதுவாக சமூக நலத்துறையில தான் பெண்கள் வந்து அமைச்சர்களா போடப்படுவாங்க. இங்க வந்து எங்களுடைய ஆட்சியில பாதுகாப்புத்துறைக்கு நாங்க கொண்டு வந்திருக்கோம், இந்திரா காந்திக்கு அடுத்தபடியாக பாதுகாப்புத்துறை அமைச்சராக ஒரு பெண் வந்தது என்பது எங்களுடைய ஆட்சியில தாங்கிற முறையில சொல்றாங்க. ஆனா பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கே தெரியாமத்தான் இப்ப சமீபத்துல நடந்த புல்வாமா உள்ளிட்ட பல சம்பவங்கள், இந்திய விமானப்படையினுடைய தாக்குதல், பாகிஸ்தானுடைய பதில் தாக்குதல், நீங்க புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு நிர்மலா சீதாராமன் அநேகமாக எங்கேயுமே பேசல, ஒரு வார்த்தை கூட சொல்லல, ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கிடையாது. அடுத்து நடந்த முக்கியமான இராணுவ ரீதியான கூட்டங்கள்ல பாதுகாப்புத்துறை அமைச்சரே பங்கேற்காமல் தான் இந்த விஷயங்கள் பூரா நடக்குது. நாங்க பதிலடி கொடுப்போம்ங்கிறத வேற அமைச்சர்கள் சொல்றாங்களே ஒழிய இவங்க சொல்லல. அதனால முக்கியத்துவம் அவ்வளவுதான். இப்ப வந்து சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் வந்து நீண்ட காலமாக அந்த கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன். ஆனா அவங்களுக்கு வந்து எல்லா விதங்கள்லையும் கட்சியினுடைய தலைமை அப்படிங்கிற அடிப்படையில முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதானா இல்ல. அதனால இதுவும் ஒரு விதமான அடையாள அரசியலா தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப இடதுசாரி கட்சிகள் முற்போக்கு இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து இன்னும் கூடுதலாக தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும் என்பது ரொம்ப சரியான ஒரு கவலை. அந்த கவலை வந்து கட்சியில் இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்களுக்கும் உண்டு. கட்சியினுடைய தலைமை ரொம்ப கான்சியஸா இதை பத்தி யோசிக்கிறோம். பெண்களை கூடுதலாக பல்வேறு பொறுப்புகளுக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் தொடர்ச்சியா செய்யறோம். காஸ்ட், கிளாஸ், ஜெண்டர் அப்படிங்கிறது இந்திய சமூக சூழல்ல ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும். இது மூணுத்துக்குமே வந்து உள்ளார்ந்த உறவுகள்ங்கிறது இருக்கு. ஒரு பெண் அப்படின்னா பாலினத்துல தாழ்ந்தவர், வர்க்கம் என்று சொல்லும் போது உழைக்கும் வர்க்கம் அது வந்து
அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய நிலைமையில இருக்கு. அதே மாதிரி சாதியில தலித்துகள் அல்லது ஆதிவாசிகள் இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடியவர்கள் வந்து சமூக ஏணிப்படியில, சாதிய ஏணிப்படியில ரொம்ப அடித்தட்டுலதான் வைக்கப்பட்டிருக்காங்க. வர்ணாசிர தர்மம் அப்படிங்கிற அந்த அநீதியை பார்த்தாலும், மனுவினுடைய அநீதியை பார்த்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெளிவாக முன்னுக்கு வருது. மனுவினுடைய சூத்திரத்துல வந்து பொதுவாகவே பெண்கள் வந்து சூத்திரர்களுக்கு சமானம்னு தான் சொல்லியிருக்கு. அதாவது எந்த சாதியில் பிறந்தாலும் பெண் வந்து சூத்திரருக்கு சமானம். சூத்திரர்களுக்கு எதெல்லாம் இருக்கக்கூடாது? கல்வி கற்கும் உரிமை கிடையாது, ஆயுதங்கள் வைக்கக்கூடிய உரிமை கிடையாது, சொத்து சேர்க்கிற உரிமை கிடையாது. பெண்களுக்கு வந்து நீண்ட காலமாக கல்வி இல்லை என்பதோ, சொத்துரிமை அவர்களுக்கு இல்லை என்பதோ இயல்பாக நடந்த விஷயம் கிடையாது. வர்ண சமூகத்தினுடைய இப்படியான கோட்பாடுகள் நீண்ட நெடுங்காலமாக வந்ததுங்கிறது தான். அம்பேத்கர் அவர்கள் சட்ட அமைச்சராக இருந்தபோது ஹிந்து கோட் பில், இதை வந்து சட்டமாக்குவதற்கு ஒரு 4 ஆண்டுகள் நீண்ட நெடிய போராட்டம் நாடாளுமன்றத்தில் நடத்த வேண்டி இருந்தது. ஒரு கட்டத்தில் விரக்தி அடைந்து அவர் சட்ட அமைச்சர் பதவியையே துறந்தார் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அதனால அதெல்லாம் வந்து லேசுப்பட்ட விஷயம் கிடையாது. அப்போ மனுவினுடைய கோட்பாடுகளும் இதை தொடர்ச்சியாக சொல்லுது. அதனால தலித் பெண்கள் அப்படின்னு சொன்னா ஒரு கூடுதல் பரிமாணத்துல அவங்க வந்து நிச்சயமாக பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. இப்ப வந்து பாலியல் வல்லுறவு மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கங்க, அல்லது இதர விஷயங்களை நீங்க எடுத்துக்கங்க, நிலமற்றவர்கள் அதாவது மோர் வல்னரபிள், இந்த மாதிரியான வன்முறைகளுக்கு சுலபமாக இலக்காக கூடியவர்கள் அப்படின்னு நீங்க வந்து கணக்கெடுத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற புள்ளி விவரத்துல பாதிக்கப்பட்டவர்கள்ல பெரும்பகுதி தலித் பெண்களாக இருப்பார்கள்ங்கிறது வந்து சந்தேகமே இல்லாத விஷயம். அதனால சாதி ஒரு ஆழமான பங்களிப்பை இதற்குள் செய்கிறது. அப்ப வந்து பெண்ணாக, தலித்தாக, உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவராக இருந்தால் 3 விதங்கள்ல கூடுதலாக ஒடுக்குமுறையை சந்திக்க வேண்டி இருக்கிறது. அதனாலதான் வந்து பெண்ணினுடைய விடுதலை என்று சொல்லும் போது ஆணாதிக்கத்தை எதிர்த்தால் மட்டும் போதாது, முதலாளித்துவம், நிலப்பிரபுத்துவம், அதனுடைய விளைபொருளாக, நிலப்பிரபுத்துவத்தினுடைய விளைபொருளாக இருக்கக்கூடிய சாதியம், இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலாளி அமைப்பு வந்து சாதியத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்கு பதிலாக இந்த சாதிய பாகுபாடுகளை பயன்படுத்தி தன்னுடைய லாபத்தை அதிகமாக்குகிற ஏற்பாடு. இப்ப வந்து தலித்துகள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல மிக குறைவான சம்பளம், பெண்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல மிக குறைவான சம்பளம், இதெல்லாம் வந்து முதலாளித்துவத்தை வளர்த்து விடுகிற ஏற்பாடு. அதனால பல நாடுகள்ல நடந்ததை போல முதலாளித்துவத்திற்கு முந்தைய சமூக அமைப்பை முற்றிலுமாக தகர்த்து முதலாளித்துவ சமூகம் இந்தியாவில வரல. ஏற்கனவே இருந்த நிலப்பிரபுத்துவ சமூக அமைப்போட சமரசம் செய்து கொண்டது. அந்த அடிப்படையில நிலப்பிரபுத்துவத்தின் ஒரு பகுதியாக இருந்த சாதிய அந்த பாகுபாடுகளையும் தக்க வைத்து கொண்டு தன்னை வளர்த்து கொண்டதுங்கிறது தான் நம்ம பார்க்கறதுனால, இது எல்லாம் சேர்ந்ததுதான் வந்து பெண்ணின் மீதான ஒடுக்குமுறைக்கு காரணமாக இருக்கிறது. அதனால இந்த 3க்கும் இடையில இருக்கக்கூடிய உறவை நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இது அத்தனை தலைகளிலிருந்தும் நம்ம வந்து விடுதலை பெற வேண்டியிருக்கு. ஆனா இதர சாதிகளை சேர்ந்த பெண்கள் அப்படின்னு பார்த்தா இந்த சாதி தூய்மை அப்படிங்கிறது வந்து கடுமையாக கடைபிடிக்கப்படுகிறது. சாதி ஆணவ கொலைன்னு பார்க்கும் போது பல இடங்கள்ல பிற்பட்ட சாதியை சேர்ந்த பெண் தலித் இளைஞனை காதலித்து மணக்கும் போது அந்த பெண் வந்து பெண்ணின் பெற்றோரால், உறவினரால் கொலை செய்யப்படுகிற விஷயத்த பாக்குறோம். அப்ப வந்து சாதி, வம்சம், குலம் என்று சொல்லும் போது அதனுடைய கௌரவத்தை பாதுகாக்கக்கூடிய பிரதிநிதியாக பெண் வைக்கப்பட்டிருக்கிறார். அப்ப அந்த கோட்டை தாண்டி இன்னொரு சாதியை சேர்ந்த இளைஞனை மணம் முடிக்கும் போது அவர்களுக்கு பிறக்கக்கூடிய வாரிசுகள் அந்த இளைஞனின் சாதியால் தான் அறியப்படும், பெண்ணினுடைய சாதி வந்து இங்க காம்ப்ரமைஸ் ஆயிடுது அப்படிங்கிற நிலைமை வரும்போது அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அப்ப பெற்ற பெண்ணாக இருந்தாலும் கூட சாதி, சாதி வெறி, சாதி திமிர் என்பது முன்னுக்கு வரும்போது பெண்ணையே கொலை செய்ய தயங்காத ஒரு சமூக சூழலை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால நீங்க எந்த கோணத்துல பார்த்தாலும் சாதி என்பது நிச்சயமாக பெண்ணுக்கு விரோதமானதாக இருக்கிறது. எனவே பெண் விடுதலையில சாதி ஒழிப்புங்கிறது நிச்சயமாக ஒரு பங்கை வகி. பொதுவாக இந்த 5 ஆண்டுகளில் வந்து மோடி அரசு பின்பற்றிய கொள்கைகள், நவீன தாராளமய கொள்கைகள், அதில் வந்த வெளிப்பாடுகள் எல்லாமே வந்து பெண்களை பாதிச்சிருக்கு. அதனால திரும்ப திரும்ப நம்ம வந்து பாலியல் ரீதியான தாக்குதல்கள்ங்கிறத நம்ம தனிமைப்படுத்தி பார்க்க முடியாது. ஒன்று, 45 ஆண்டுகளில் இல்லாத வேலையின்மை, அது வந்து பெண்களை பாதித்திருக்கிறது. உயர் பண மதிப்பு நீக்கம், அதே போல ஜிஎஸ்டி, இது வந்து முறைசாரா தொழில்களை கம்ப்ளீட்டாக நசுக்கிவிட்டது. சிறு குறு நடுத்தர தொழில்கள் பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கு. தமிழக சட்டமன்றத்துல தமிழக அரசு சமர்ப்பித்த கொள்கை குறிப்புல கூட கடந்த 1 ஆண்டுகள்ல 50,000 சிறு குறு நடுத்தர தொழில்கள் மூடப்பட்டது, கிட்டத்தட்ட 500,000 தொழிலாளிகள் வேலை இழந்தார்கள்னு வருது. இது வந்து முக்கியமாக இந்த 2 பொருளாதார நடவடிக்கைகள், மோடி ஆட்சியில கடைபிடித்த இந்த 2 பொருளாதார நடவடிக்கையில தான் வந்திருக்கு. வேலை வாய்ப்புகள்ல 88,00,000 வேலை வாய்ப்புகள், பெண்களுடைய வேலை வாய்ப்புகள் பறிக்கப்பட்டதாக தகவல் இருக்கு. அப்போ
பெண்கள் கூடுதலாக இதுல வந்து பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி நிலம் கையகப்படுத்துகிற சட்டம், இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா வரைமுறை இல்லாமல் மத்திய மாநில அரசுகளுடைய பல்வேறு திட்டங்களுக்கு கேள்வி கேட்காம நிலங்களை கையகப்படுத்துறாங்க. இப்போ சேலம் சென்னை எட்டு வழிச்சாலை, அதுல நீங்க வந்து தொலைக்காட்சியில எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த நிலம் பறி போகுதுங்கிற கவலையோட அழுதது, புலம்பியது, கதறியது, கோபப்பட்டது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா பெண்கள் தான் அந்த குடும்பத்துல முன்னுக்கு நின்னதை நம்ம பார்த்தோம். அதனால இந்த மாதிரி நிலங்கள் கையகப்படுத்தப்படும் போது அந்த இடத்தை விட்டு வெளியேறுவதுங்கிறது வந்து ஆண்களுக்கு கஷ்டமான விஷயம்தான், ஆனா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பற்ற சூழலை ஏற்படுத்துகிறது. இப்ப அவங்களே விவசாய தொழிலாளியா இருக்காங்கன்னு வைங்களேன், இப்ப தமிழகத்துல விவசாய தொழிலாளிகள்ல 50% மேல பெண்கள் தான். அப்போ ஒரு விளை நிலம் கையகப்படுத்தப்படும் போது நிலம் யார் கையில இருக்கோ அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல இழப்பீடு கிடைக்குது, ஆனா அந்த நிலத்தை நம்பி வாழ்க்கை நடத்துகிற விவசாய தொழிலாளிகளுக்கு இழப்பீடு இல்லை, அப்ப பெண்களுக்கு இல்லை. இப்ப மீனவ பெண்கள் கூட பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல கடலுக்கு ஒரு 45 நாட்கள் வந்து மீனவர்கள் போகக்கூடாது, அது மீன் வந்து குஞ்சு பொறிக்கிற நேரம் அப்படின்னு பாதுகாக்கப்படும். அந்த மாதிரியான சமயத்துல வந்து ஆண் மீனவர்களுக்கு தான் அந்த சொசைட்டியின் மூலமாக நிவாரணம்ங்கிறது கிடைச்சது, பெண்களுக்கு கிடைக்கல. ஏன்னு நம்ம விசாரிச்ச போது பெண்கள் வந்து சொசைட்டில மெம்பரே ஆக முடியாதுன்னு சொன்னாங்க. ஏன் ஆக முடியாதுன்னா பெண்களை நாங்க மீனவர்களாக பார்ப்பது கிடையாது. சாய்நாத், பிரபல பத்திரிகையாளர் சாய்நாத் கூட பெண் விவசாயிகளை பத்தி எழுதும் போது பல இடங்கள்ல பெண் விவசாயிகள் விவசாயியினுடைய மனைவியாத்தான் பார்க்கப்படுறாங்க, பெண் விவசாயியா பார்க்கப்படுறது இல்லை. ஒரு ஆண் விவசாயி இறந்தால் அதற்கு இழப்பீடு உண்டு, ஒரு பெண் விவசாயி இறந்தால் விவசாயியின் மனைவி இறந்தார் என்பதற்காக அவருக்கு வந்து இழப்பீடு மகாராஷ்டிரா விதர்பா மாதிரியான இடங்கள்ல கிடைக்கலங்கிறத அவர் மையப்படுத்தி எழுதினார். அதனால நீங்க இந்த பொருளாதார கொள்கைகள் சமூகத்துல என்னவெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தியதோ அதுல மிக அதிகமாக பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, மகள்களை பாதுகாப்போம் அப்படின்னு உதட்டளவில் பேசுகிற அரசு, ஆனா உண்மையில பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறை பல மடங்கு இந்த காலகட்டத்துல அதிகரித்திருக்கிறது. தலித்துகள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள், சிறுபான்மை மதத்தை சேர்ந்தவர்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள், மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் கூட இந்து மதத்தை பாதுகாப்பதற்காக நாங்கள் இருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னாலும் இந்து மக்கள் பெரும்பான்மையானவர்கள்ங்கிற முறையில நடக்கிற வன்முறையில இந்து பெண்களும் குழந்தைகளும் தான் கூடுதலாக அந்த வன்முறைக்கு இலக்காகிறார்கள். ஒரு விவரம் என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு 15 நிமிடத்திற்கும் ஒரு முறை ஒரு பெண் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுகிறாள், ஒவ்வொரு 15 நிமிடத்திற்கும் ஒரு முறை ஒரு குழந்தை பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் நிலைமை. அதனாலதான் வந்து பெண்ணினுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறத உலக நாடுகள் அளவுல கணக்கெடுக்கும் போது அந்த பட்டியல்ல கடைகோடியில் இருக்கக்கூடிய நாடாக இந்தியா இருக்கு. அதனால ஜிடிபி வந்து 8%, 7% இப்ப 6.6%ங்கிறதல்ல பிரச்சனை, வளர்ச்சி பாணி என்ன, அந்த ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி போக வேண்டிய திசை வழி என்ன, அதில் இருக்கக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் சமமாக அந்த வளர்ச்சி படிக்கட்டுல ஏற்றி கொண்டு செல்லாமல் வளர்ச்சி ஒரு பக்கம் கார்பரேட்டுகளுக்கான வளர்ச்சியாக இருக்கும் போது இவங்க எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க, அதுல கூடுதலாக பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அதனால வரக்கூடிய தேர்தல்ல இந்த உலக மகளிர் தினத்துல பெண்கள் எடுக்க வேண்டிய சபதமாக உறுதிமொழியாக நான் என்ன பாக்குறேன்னா, பெண்களை எல்லா பரிமாணங்களிலும் நாசப்படுத்தி இருக்கிற, வாழ்வாதாரத்தை அழித்திருக்கிற மோடி அரசு திரும்ப ஆட்சிக்கு வரக்கூடாது. அவர்களுடைய பினாமியாக தமிழகத்தில் செயல்படக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசும் ஆட்சிக்கு வரக்கூடாது. அரசியல்ல வரக்கூடிய தேர்தல்ல இந்த உறுதியான நிலைப்பாட்டை தமிழக பெண்கள் எடுப்பதன் மூலமாகத்தான் அடுத்த கட்டம் போராடுவதற்கான உரிமைகளாவது நமக்கு மிஞ்சியிருக்கும்.